ஜாக்கிடி விநாயகர்களுக்கு வணக்கம். ஜாக்கி சார், இது பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் 59வது நாள் 60வது எபிசோட். 1/12/2021 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியினுடைய பார்ட் 2. பார்ட் 1 ஒன்றும் கிடையாது, பார்ட் 2 ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்காங்கன்னா. பட் இருந்தாலும் பாவனை வந்து ராஜுக்கிட்ட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி நம்ம முதல் இதிலே சொன்னோம், ராஜு வந்து தேவையில்லாமல் வந்து பாவனை மேட்டர் வந்து கையில் எடுக்கிறாரு அப்படின்ட்டு. பட் இது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பேசணும், நானும் அதாவது மேடைக்கு போய் பேசுகிறப்பே வரலையும் எங்களுக்கு வந்து ஐடியாவே இல்லை. அந்த நேரத்தில் உட்காந்து யோசிச்சு தான் எழுதணும் பேசணும் அப்படின்னு சொன்னார். பட் இருந்தாலும் எல்லா டீம்லேயும் வந்து எல்லாரும் கலந்து பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட பேசுறது அப்படி என்ன, என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்றது பாவனியுடைய கேள்வி. இந்த கேள்வி வந்து சும்மா கூட அவங்க விட்டுருந்துருப்பாங்க, அவங்களே நீங்கள் வச்சு கேள்வி கேட்குறப்ப கண்டிப்பாக அது அது ஒன்றும் ஒன்றும் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக எழுன்னு வச்சுக்கோங்களேன். என்னை பற்றி நீ பேச போகிறேன்னு நீ அங்கே முடிவு பண்ணுற, அப்போ அவர் உடனே அதுக்கு தான் என்ன சொல்லிடுவாரு, ஸ்பான்டேனியஸாக எனக்கு அது வந்தது. அங்கே கேள்வி கேட்கும்போது ஸ்பான்டேனியஸாக வந்து நான் வெறும் அந்த மழை அதை பற்றி மட்டும்தான் எழுதினா, அதை கூட நான் அண்ணாச்சிக்கு மட்டும்தான் காமிச்சேன். நான் எதையும் வந்து நினச்சி பேசல, ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக நீங்களே ரசிப்பீங்க அப்படின்றதுக்காக தான் நான் அதை சொல்லலை அப்படின்றது அவருடைய விஷயம். அதில் வந்து இவங்க இன்னொரு ஒரு தப்பாக என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, அக்ஷயா கிட்டே இவங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி நினச்சிக்குவாங்க. அக்ஷயா சொல்லுவாங்க, நான் தான் போய் போய் உட்காடுறேன், நான் உட்காரும் போது கூட அவன் என்னை வந்து தரத்தி. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சண்டை போடுறது ஏதாவது நியாயம் இருக்கா அப்படின்றப்ப, இது யாருக்கிட்டுமே அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை அப்படின்றத அவர் சொல்லுவார். ஆமாம், அப்போ வந்து இது வந்து திரும்ப இந்த சண்டை கொஞ்சம் பெருசாக ஆகும்பொழுது இவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அக்ஷரா சொல்லுவாங்க, நேற்று கூட நான் தோசை ஊற்றிட்டு இருந்தேன், அப்போ வந்து நானும் என்னை வந்து நான் வந்து பார்க்கும்போது நிறைய பேசிட்டு இருந்தாங்க, அப்போ என்னை ஏன் கூப்பிட நான் கேட்கவே இல்லை. அது மாதிரி தான் இதுவும். ஸோ ஒரு டீம் ஒர்க்காக இருக்கும்போது அதை நீங்கள் கேட்க வேணாலும் இவங்க என்ன சொன்னாங்க, நீ எப்படியா இருந்தாலும் எனக்கு கேட்டு தான் இருக்கணும் அப்படின்றது இவங்களுடைய நிலைப்பாடாக. இந்த நிலைப்பாடே எதனால் வருதுன்னா, இப்போ அக்ஷராவுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா தோணலை அப்படின்ற காரணம் என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட ராஜு நிறைய பேசுறாரு, அதனால அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தோணலை. இவங்ககிட்ட பேசுறதே இல்லை, ஒரு டாஸ்க்குன்னு வந்தாலும் பேசலை அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு கண்டிப்பாக அது சின்ன விஷயம் கூட இவங்களை ஒதுக்கிறதா தோணும். அப்போ அண்ணாச்சி ஒரு வார்த்தை கேட்பாரு, ஏமா உன்னை ஒதுக்கி நாங்கள் என்னமா பண்ண போகிறோம், அதுதான் அண்ணாச்சி எனக்கும் புரியல, என்னையே ஒதுக்குறீங்கன்னு எனக்கே புரியல அப்படின்னு. அப்படின்னு இன்னொன்று, ராஜு எந்த விஷயம் பேசினாலும் அதை மைனூட்டாக அவங்க பாயிண்ட் எடுத்து வருவாங்கன்றதை மாட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இதை விட ரொம்ப கேவலமாக வந்து இன்னைக்கு வந்து ரெட் டிவியில் வந்து அவங்களை பற்றி பேசினாங்க, அமீரியும் அவங்க வச்சு பேசினாங்க. அவங்க ரொம்ப அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் தான், யார் வந்து உங்களை பற்றி பேசுகிறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த கோபம் எல்லாமே. பிடிச்சவங்க அதை பற்றி பேசும்பொழுது அது வந்து பெருசாக வந்து கேள்விகள் உள்ளாகுது. பிடிக்காதவங்க வந்து அதை பற்றி பேசும்போது ஒரு சின்ன முடுக்குச்சிருக்குன்ற விஷயம் கூட வந்து கேள்விக்குள்ளாகும் அப்படின்றது இந்த இடத்துல பதிவு பண்ணி. எப்படி நீங்கள் வந்து பார்க்குறீங்க, நான் வேறு மாதிரி பார்க்குறேன். அதாவது பிடிச்சவங்களோட வந்து என்னை பற்றி பேசும்பொழுது நான் வந்து அதை வந்து சாதாரணமாக பார்க்குறேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஆ, மேபி பிடிச்சவங்களோட வச்சு இணைச்சி வச்சு பேசும்போது அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு வருது. அமீரோட பேசும்போது ஹாப்பியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்காங்க அவங்க. ரைட், அமீரே வந்து ஹாப்பியாக இருக்காரு, ரெண்டு வாரத்தில் ஒன்று போயிடுவேன்னு சொன்னால் அவர் வந்து சிரிச்சுட்டு அடிச்சுட்டு இருக்காரு, விளையாடிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது வந்து அவங்க வந்து ரொம்ப கேஷுவாக ரெண்டு வாரத்தில் அமீர் அனுப்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதும் கூட அவரால் வந்து கேஷுவாக எடுத்துக்க முடிஞ்சு. அந்த அளவுக்கு அவங்களோட அவங்க நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ அவங்களோட நட்பாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பொழுது அவங்களுடைய அந்த வருத்தங்களை வந்து நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும். அவங்கள்ட்ட யாரும் பேசல தான், இன்னும் அவங்ககிட்ட பேசுவாங்க, எல்லாமே போயிட்டே இருக்கிறாங்க. இதுக்கே வந்து நீங்கள் வந்து என்ன ரெண்டு வாரம் தான் உனக்கு டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஊர் சொல்லுவார், வரும்னு சொல்லுவார், உனக்கு ரெண்டு வாரம் தான் டைம் அப்படியே சொன்னால் வக்காளி அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் கோபமாக வரும்னு வச்சுக்காங்களா. பட் இருந்தாலும் எதிர்க்க போனால் ஃப்ளாட், யாரும் கேள்வி கேட்க அப்படி கிடையாது சார். நேற்று வந்து சாஞ்சிக்கிட்டு இருந்தார், ரொம்ப நாள் கழிச்சு ராஜபாய் வந்து சாஞ்சிட்டு இருந்தார், பக்கத்தில் தான் இவங்க உட்காந்துருக்காங்க, இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது அந்த இடத்துல நான் அர்த்தம்னா முக்கியமாக நிருப் வந்து எங்க போய் எங்கேயாவது வந்து அதே மாதிரி ஃபீல் பண்ணாரா, இவங்க தானே போய் ஃபீல் பண்றாங்க, ஏன் ஃபீல் பண்றாங்க, பிரியங்கா தான் போய் ஃபீல் பண்றாங்க, ஏன் நெருப்புக்கு ஃபீலிங்கே கிடையாதா, ஏன் அதை வெளியே செய்யவே இல்லை, ஏன் வெளியே சொல்லவே இல்லை அப்படின்னு. ஒரு விஷயம் சொல்லலை ஆக்சுவலி, என்ன மேட்டர்னா நிருப்பு பத்தியா. இதுல வந்து இன்னொன்னு, இந்த வீடே ஒரு எமோஷனலான வீடு. நீ எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்டா இருந்தாலும் அந்த வீடு வந்து எமோஷனல் ஆகிடுன்னு வச்சுக்காங்களேன். நிருப்பு வந்து சொல்லிட்டா அப்படியா, பிரியங்கா தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ட்டு அது நம்ம போன இதில் சொல்ல, நிருப்பு போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு பிரியங்கா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நிருப்பு போய் பிரியங்கா பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ வந்து என்ன தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனுக்கு எல்லாமே நான் தான் சொல்கிறேன், இப்போ பார்த்தல அவனுக்கு ராஜு தான் பிடிக்குது அப்படின்னு. இல்லைங்க, முதல்ல அவங்க அதை சொல்லிட்டு உன் பேரை அவன் சொல்லலை, ராஜு பிடிக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஆமாம், அதை அதுதான் சொல்கிறேன், அதை நீங்கள் சொன்ன போனதில் சொல்லலைங்க. ஆமாங்க, அதுதான் சொல்ல வேணேன். அப்போ அபிஷேக் வந்து என்ன சொல்லுவேன்னா, நிருப்புக்கிட்ட அசிங்கப்படுறதே எனக்கு வந்து ஒரு இதுவாக போச்சு, வருத்தப்படுவார்.
ஏங்க அவரே இல்ல அவர் எடுத்துட்ட பாத்திரமே அப்படிப்பட்ட பாத்திரம் மேடம் அப்படி சொல்லுங்க ஏனா அவர் எடுத்துட்ட பாத்திரமே வந்து கேன்சர் பேஷண்ட் அவரே அவர் வந்து போறதுக்குள்ள அந்த இடத்தை திருத்தணும்ன்றதுக்காக தான் போறாரு காலேஜுக்கு நம்ம ஒரு சக்தி அடக்கடவளே புரியுங்களா இந்து நாம் தேடும் நம்மவர் நம்மவர் என்று மாறாத நல்லவர் நல்லவர் யாரோ யாரோ கூறுங்கள் நேரில் இங்கு பாருங்கள் மண்ணில் எங்கெங்கும் ரத்தமா ரத்தமா அண்ணன் தம்பிக்குள் யுத்தமா யுத்தமா யோசிச்சு பாருங்க அந்த கேரக்டர் அவர் போது அதுல எக்கப்பட்ட அதுவும் கிரண்கிட்ட வந்து ஏ செக் மேட்டு சார் அப்படின்லாம் யோசிச்சு பாருங்க அவர் இன்னும் அப்படிதான் சார் பேசிட்டு இருக்காரு ஐயோ மக்கள் எடுத்து வந்து உள்ளார விட்டுறாங்களே மக்கள் எடுத்து உள்ளார விட்டுறது கூட விடு எங்க அப்படி டக்குன்னு அவங்க மக்களை வந்து எனக்கு வந்து ஒரு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க என் வீதி அப்போ இந்த சாங் தான் எனக்கு கேக்குது அப்பப்ப பேசிட்டு இருந்தாலும் வந்து அவரு பிடிக்கவும் மாட்டேது அம்பியாவும் இதுவாகவும் ரெமோவாகவும் இருக்கிற மாதிரி சத்யாவும் இருக்காரு கரணாவும் இருக்காரு கரண் வந்து லவ் பண்ணவே பிரிச்சு விட்டுறாரு இது மாதிரி ராம்ஜி அந்த இவங்க பிருந்தா மாசம் லவ் பண்ணுவாங்க அதையும் பிரிச்சு விட்டுறாரு கரண் எட்டுன்னு போயிட்டு ஏதோ பண்ணி விட்டு அதையும் பிரிச்சு விட்டுறாரு வச்சுக்கோங்களேன் அதில் அந்த வாஜியரும் போய் சத்ரு அவர் நாகேஷ் வாஜியர் ஸோ அந்த மாதிரி இங்கே அவர் வந்து எல்லாருந்தாலும் போய் அங்கே ஒட்டு விட்றதுதான் ஒரு வேலையாகவே இருக்குது எனக்கு ஏற்கனவே வந்து ரெண்டு நிமிஷம் ஆகாது ஒன்றை பிரிக்கிறதுக்குனாரு இவர் இப்போ நெருப்போட லவ் வாங்குறதுக்கு இவர் பதாதப்பாடு போட்டுட்டு இருக்காரு ஆக்சுவலி எனக்கு புரியவே இல்லை பிரியங்கா கிட்ட நிருப்பு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரிய வேணாம் அதாவது அபிஷேக் தான் அவர் வந்து இதுவே பார்க்கல பிபிஏ பார்க்கல பார்க்காம தான் திருப்பி வந்திருக்காரு அவர் தீசிஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த தீசிஸ்ல கூட சொல்லலையான்னு தெரியல ஒண்ணா வந்து நிருப்புக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அப்படின்ற அந்த அது ஏன் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்னு எனக்கு தெரியல நடுரோட்ல வந்து அவங்க என்ன சொல்றது காசே இல்லாம நடுரோட்ல இறக்கி விட்டு போற மாதிரி அச்சம் இல்லாத வல்லவர் நல்லவர் அன்பு மாறாத மன்னவர் நம்மவர் யாரோ யாரோ காட்டுங்கள் மாலை தோளில் சூட்டுங்கள் அவருக்கு பிடிக்கலங்கறதையும் சொல்லிட்டாரு திருப்பி வந்து நிருப்பும் பேர சொல்லவே இல்ல பாரு ஆயிட்டாங்க அவர் அந்த ஒரு வார்த்தை சொன்னதே வந்து என்ன வந்து சொன்னா பத்தியா இவங்க வேற இது அண்ணாச்சிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு இந்த அஞ்சலி பாப்பா மாதிரி அது ஓகேங்க இது இது அஞ்சலி பாப்பா சேர்த்துக்கலாம் அது இந்த செவத்த போட்டு அப்படி தொட்டு அப்படின்னு அது தொட்டது அந்த அஞ்சலி பாப்பா அந்த மாதிரி பிரியங்கா அபிஷேக் உள்ள வந்த பேரு இது கிளிக்கின்னு போயிட்டு ஏதோ எட்டு வந்து கொடுத்தாங்க அன்னைக்கு வந்து அண்ணாச்சிக்கு அந்த சாங் ஓடி இருக்கும் என் வீதி அப்போ தெரிந்திருந்தாரே கர்ப்பத்தில் நானே அதாவது நிச்சயமாலுமே ஒரு ஒரு உருவாக்குன்றது மாற்றமே இல்லை உண்மையிலே அது அந்த இடத்துல எமோஷனல் தப்பிக்காம ராஜு வந்து நீங்க ராஜு வந்து அமுக்கின மாதிரி இருக்கிறாரு எதுக்குமே ரியாக்ட் கொடுக்க மாட்டாரு போறாரு வராருலாம் நீங்க சொன்னாலும் கூட எவ்வளவு எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாருன்றது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு கேள்வி பாவனி ஒரு கட்டத்துல வந்து அவர் என்ன சொன்னாரு உங்களை கேட்காம நான் பண்ணது ஒரு சர்ப்ரைஸ்க்காக அது தப்பா அது தப்பா சாரி இனிமேல் நான் பண்ண மாட்டேன் முடிஞ்சிச்சு அதாவது காலடி நாய் செல்வி வேற டயரடி நாய் செல்வியா மாறதுலாம் வேற லெவல் சார் இதுல இன்னொன்னு அவங்க நினைக்கிறாங்களே பாவனி கிட்ட ஏதோ ஒரு காரணத்துல அவர் வந்து பர்சனலா ஏதோ ஒரு காரணத்துல ஒதுங்கி இருக்காரு மேடம் நம்ம அது வந்து ஒரு மாயாபாலை அப்படின்ற மாதிரி அது குண்டு பண்ணு வச்சிருக்க சார் இவருக்கு இப்பதான் கல்யாணம் இருக்கு அபிநயக்கா கல்யாணம் இல்லங்க ஐயோ கல்யாணம் கல்யாணம் புதுசா நம்ம ஆபீஸ்க்கா போறது மாதிரி இருக்க ஏன்னா ஆபீஸ்க்கு திரும்ப இப்படி போனோம்னா இது மாதிரி ஏதாவது ஒன்று டம்மு நம்மளுக்குனே வந்து ஆண்டா இறக்கி விட்டு அப்பதான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆறு அடிச்சு உள்ளார அனுப்பிச்சு வைப்போம் குண்டு ஒண்ணு வச்சிருக்க டிஷ்ன்ற மாதிரி நேரா நேர்கொண்ட பாரு நேர்கொண்ட செயல் நேர்கொண்ட அப்ப காப்பி குடிக்கிறப்ப கூட அப்படியே அந்த வாசனை பர்ஃபியூம்லாம் நம்மளுக்கு தூக்கணும்னு வச்சுக்கோங்க திரும்பவே கூடாது
5 செகண்ட் அங்க வைக்கவே கூடாது. அது வந்து வலையது ஆக்சுவலி, அது ஒரு கலை. அதையும் மீறி நம்ம வந்து வர்றது அதன் பிறகு ராஜு எல்லாருமே வந்து அமீரோட வந்து அவர் போய் உட்காந்து கேட்பாரு, எல்லாருக்குமே அப்படி ஒரு ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு பொழுது அமீர் அழகா சொல்வாரு, ஒரு கிளாரிட்டியே இல்லை நம்ம பேசுறதுல. எங்கள்கிட்ட வந்து என்ன சொல்றீங்க, நீங்க வந்து என்ன சொல்றீங்க, போய் எல்லாத்தையும் க்வெஸ்சன் கேட்டு வா அப்படின்றீங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்க? இல்ல, அதாவது அமீர் எவ்வளவு தெளிவுன்றதுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இடம் ஆக்சுவலி. சொல்லுங்க ஏற்கனவே கதை ஓடிட்டு இருக்கு, நீ கம்முன்னு இருக்கும் நேரம் அப்படின்னு சொல்லி அடக்கிட்டு அவர் சொல்லுவார், இது வந்து நிருபர்கள்கிட்ட பேசுறது, செய்தியாளர்கிட்ட பேசி இது மாதிரி செய்திகளை சேகரித்து பேசுகிற ஒரு விஷயம். உண்மையான அருமையை நீங்களே பண்ணும்போது எங்க நாங்கள் என்ன பண்ணோம் எங்களுக்கு தெரியல. இதை நீங்கள் செஞ்சு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேள்வியே வந்திருக்காரு. இப்போ நீங்கள் வந்து இது வந்து தப்பாக ரைட்டான கேள்வியே கிடையாது, ஏன்னா எல்லாருமே அதில் இருந்தாங்க, அவங்க அந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அவங்களே மறக்கணும்னு நினைக்கிற விஷயமா வந்து திரும்ப திரும்ப அபிநய் அபிநயின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. நேற்று பேசுகிறப்ப அந்த வீட்டில் அபிநயின்னு ஒரு கேரக்டரே கிடையாதுன்ட்டாங்க அவங்க. ஆக்சுவலி இந்த ஏதோ இந்த சிட்டிசன் படத்தில் வந்து இந்த என்னது ஏதோ ஒரு ஊர் காணாமல் போயிடுமே, அந்த மாதிரி வந்து ஊரே காணாமல் போயிடும், ஒரு உலக அந்த இந்த கிராமத்தே காணாமல் அத்திப்பட்டு ஏதோ ஊர் அந்த மாதிரி காணாமல் அப்புறம் அதுவும் ஆ இதுவும் ஆ அபிநய் ஆத்திப்பட்டு பாருங்க என்ன சார் ஆ ஆ அமீர் அப்படின்றது ஆணுவீங்களா? ஆ நினைக்கிறீங்க புதுசாக வந்துருங்க, எனக்குலாம் யோசிச்சு பாருங்க. அதேதான், அது வந்து ரொம்ப நல்லா அவர் சொல்வார். இன்னொரு விஷயம் சொல்வார், நானாவது பரவாயில்ல புதுசாக வந்திருக்கேன், ஆன்சர் பேப்பர் எல்லாம் இல்லாமல் வந்திருக்கேன். என் ஒருத்தர்கிட்ட வந்து கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க, ஆன்சர் பேப்பரும் கொடுத்தாச்சு, அவரே வந்து டாஸ்க் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்போ நான் என்ன அப்படின்னு நினைப்பாரா இல்லையா? அதை தான் அவர் வந்து சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்தை வந்து ராஜு அதை வந்து அவர் கண்டிப்பாக உணர்ந்தால் மட்டும்தான் வந்து சர்வைவ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே அதை அவர் உணராமல் திருப்பி திருப்பி வந்து ஒன் மேன் ஷோவாக வந்து நடந்தது ஓகே. இதே இடத்துல வந்து அதே வந்து பாவனை வந்து சிரிச்சுட்டு இருந்தாங்களா அமீர் பற்றி பேசிட்டு இருக்கும்போது, அதனால அவங்க வந்து யார் சொல்கிறாங்கன்றது விஷயம். அது ஒரு லாஜிக், ராஜு பேசினா அவங்க பிடிக்காது, ராஜு ஏன் நீ பேச மாட்டேன் பேசாமல் எப்படி என்னை பற்றி பேசுவேன். அதேதான் அதுதான் அதாவது பாவன் அதாவது தாமரை அவங்கள ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வியை பதில் இல்லாமல் தூங்க மாட்டாங்க, பெரிய ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். அது வந்து பிரியங்கா சொல்கிறாங்க, நம்ம அதை ஏற்கனவே சொல்லிட்டோம், அவங்க மேலே ஒரு சின்ன விமோசம் கூட வைக்க முடியாது, அதுக்கு பதில் தெரியாமல் இன்னும் திட்டுவாங்க. நாங்கள் அது கடைசியாக இருக்குது, பொடி லூசு என்னை திரும்ப திரும்ப அதை கேட்டுட்டேன், எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ டென்ஷன் இருக்குது மாட்டு பக்கி பக்கி. அதாவது உண்மையிலே இதுக்கப்புறம் வெளியே போய் அக்ஷரா அந்த போஸ்டர்லாம் திரும்ப திரும்ப போட்டு போட்டு பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ. சார் அதுக்கப்புறம் வந்து அபிஷேக்கும் சிபியும் வந்து இதை பற்றி பேசுவாங்க, அவங்க அந்த டிவியை வந்து பேசுவாங்க. அதில் வந்து வருண் வந்து பாவனையெல்லாம் எல்லாம் ஒட்டிக்கிட்டு சிம்புவாக மாற ட்ரை பண்ணியிருப்பார் அவர். ஆமாம் அதே தான், அதில் வந்து இவர் வந்து வந்து இவரும் பாவனியோட ஃபேன் தானே அப்படின்போது பாவனி அப்படின்னு சொல்லி எப்படி வந்து இவர் கூப்பிட்றாரோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூப்பிட்டு காட்டுவாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜு வந்து மீட்டர் ராஜு அப்படின்னு சொல்லி வச்சு கலாய்ப்பாங்க ஆட்டோவோட வச்சு, அதுல வந்து அவர் பாத்திரம் தேக்க மாட்டேன்றாரு அவருக்கு. சரி, இது எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தானே. நீங்க மக்களுக்கு தெரிஞ்சாத எதை வந்து ரெண்டு பேரும் ரெண்டு சேனலுமே சொல்லவே இல்லை, மக்கள் வந்து பார்க்காதது நீங்க மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்றத வந்து ரெண்டு சேனலுமே செய்யல. அது சஞ்சீவ் நோட் பண்ணி சொல்வார் அப்படின்னு கூட நான் நினைச்சேன், அவர் வந்து நோட் பண்ணி சொல்ல, ஏன்னா அவர் பார்த்திருக்காரு பிபி, அவருக்கு ஓரளவுக்கு தெரியும். இதெல்லாம் தான் எல்லாருக்குமே தெரியும், எங்க இதெல்லாம் தான் பிபில போட்டாங்க அப்புறம் வேற என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கேட்பாருன்னு பார்த்தேன். அவர் வந்து என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, ரெட் டிவி வந்து நல்லா பண்ணாங்க, ப்ளூவும் நல்லா இருந்தது, காமெடியாக இருந்தது, பார்க்குற எனக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தது. பட் பிரச்சனை என்னன்னா, நேற்று இருந்த வந்து நிறைய விஷயங்களை தள்ளி ஆனால்
இது ஒன் மேன் ஆர்மியா இருந்தது அப்படின்றவர். டக்குன்னு அண்ணாச்சு கேப்பறியாப்பா, நீ ஒன் மேன் ஆர்மினா அப்ப நாங்களே என்ன வேலையை செய்யல என்பது. உடனே அவர் உடனே ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு பதில் சொல்லுவார், நான் ஒன் மேன் ஆர்மின்னு தானே சொன்னேன், ராஜுன் நான் எங்க சொன்னேன். இது பார்த்தல தெரியும்ல, கேட்கும் பொழுது அவர் வந்து யார சொல்றாரு அப்படிங்கறது வந்து அங்க புரியுது இல்லையா, அந்த விஷயம் தானே அங்க நடந்தது, அது அது வந்து வெளிப்படும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல. ஸோ இவங்க வந்து பொறுத்த வரைக்கும் தான் இந்த ராஜு மீட்டர் அந்த விஷயத்தை வந்து நல்லாவே செஞ்சு காட்டுவாங்க பிரியங்கா. அதன் பிறகு வந்து பிரியங்காவும் நிருப்புக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க, இதை மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவங்க ஒரு அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிருப்போட வந்து பிரியங்கா பேருனாலே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். அதே தான் அவங்க வந்து அவர் வந்த உடனே ஐக்கி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் வந்து போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து காட்டுவாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து பேசுவார், அதாவது அபிஷேக் அண்டு நிருப்பு பிரியங்கா மூணு பேரும் பேசுவாங்க, நீ எப்படி வந்து நிருப்பை வந்து நிருப்புக்கிட்ட வந்து கேட்பாங்க பிரியங்கா உன் மேலே எவ்வளோ லவ்வாக இருக்கான், அவனை வந்து நீ விட்டு கொடுத்துட்ற, எப்படி நீ ராஜு வந்து சொல்லலாம் அப்படின்னும் போது இவர் சொல்கிறார், நான் எவ்வளோ ஒன்றாலும் நான் வந்து நான் எவ்வளோலாம் நான் பேசியிருக்கேன் தெரியுமா, ஸோ எவ்வளோலாம் நான் வந்து பண்ணியிருக்கேன் தெரியுமா, ஸோ அப்படிலாம் வந்து அன்புக்காக நான் எதையுமே செய்வேன், நான் வந்து அன்பை கொடுத்துக்கிட்டு நாங்களாம் அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க, அதாவது அன்புக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதை மட்டும் கிடையாது, அவரே எரிச்சுக்கிட்டு அந்த வெளிச்ச ஒளியில வந்து அவர் வந்து வாழ வைப்பாராம். அவரை வாழ வச்சா கூட பரவாயில்ல சார், மக்களுக்கு ஒரு வந்து கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா நான் என்னே எரிச்சுக்கிட்டு கூட அந்த சுவாரஸ்யத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. எனக்கு ஃபுல்லாகவே அந்த ஒளி அங்கே இருக்கிற தீபங்கள் அந்த லைட்டே வந்து இவருடைய பவரில் தான் எரியுதுன்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ இந்த ஏதோ ஒரு படத்தில் ஒரு பேய் படத்தில் சொல்லுவாங்க, இந்த வாழை மரம் வந்து பத்தினியானால் இந்த வாழை மரங்கள் பத்தி ஏறிட்டுன்ற மாதிரி, ஐயோ ராவா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உண்மையில் இது இதுதான் வந்து அவர் செய்தாரு, இந்த மாதிரி தான் வந்து அவர் ஓவர் ஆக்டிங் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள்கிட்ட அவருக்கு பிடிக்காமல் போனார். ஆனால் அந்த தீசிஸ் அதை தான் நான் தான் சொல்லணும், அந்த தீசிஸ் கொடுத்த சிக்ஸ் மெம்பர்ஸ் அவங்கள நம்ம பார்த்தே ஆகணும், அவங்கள பார்த்து நம்ம வந்து சொல்லணும் என்ன என்ன தீசிஸ் கொடுத்தீங்க, ஒரு நோட் புக் நிறைய கொடுத்துருக்கீங்களா, அதில் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லவே இல்லையா, அவரை பற்றி தான் பிரியங்கா என்ன அப்படின்றதே எனக்கு புரியாம இருக்கு. அதே மூணு பேர் அதே இது, ஆனா இவங்க இவங்களுக்கு நினைப்பு கண்டென்ட் குடுக்குறேன். அதுல இவரு வேற சொல்லுவாரு, நான் போனப்பயும் வந்து வந்து நிருப்பு பிரியங்கா தான், இப்பயும் நிருப்பு பிரியங்கா தான் இருக்காங்க, வேற வேறையே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிறாங்க, அவங்களை பத்தி தான் பேசுவாங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆமா, ஸோ அதுக்கு அடுத்தது வந்து சஞ்சீவ் தான் அந்த டீட்டெயில் சொல்லி முடிப்பாரு. அடுத்து தாமரை அக்ஷரா பேச்சு, அதாவது அவங்க ரொம்ப அதுவா கேட்பாங்க, தாமரை பிடிக்கலன்னு சொன்னாங்க, எப்படி நீங்க கட்டி பிடிக்கணும், நான் போய் கட்டி பிடிச்சினா, நான் போய் கட்டி பிடிச்சனா, நானே குழப்பத்தில் லூசு மாதிரி என்கிட்ட வந்து கேள்வி கேட்கறேன் அப்படின்னாங்க. இல்ல சார், இப்ப நான் வந்து அன்னைக்கு உங்கள்கிட்ட உங்களுக்கு நான் ஒரு ஹக் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் அந்த சான்சின்னு ஒரு படம் இப்ப பார்த்தேன், மார்வல் படம் அப்படின்னா நீ அப்படி எட்ட போயிடணும், பிடிக்கலாம் அப்படி கூட செய்ய வேண்டாம் சார், நீங்க கையை எப்படியே வச்சுட்டு நிக்கலாம்ல, எனக்கு ஒரு குறவர் பெண் வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க, சூப்பர் பேசுவாங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து அவங்க பல ஊர்களில் போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நிறைய வேர்டுகள் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. சென்ட்ரல் வாசலில் பார்த்தீங்கன்னா ரிக்ஷா தொழிலாளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிக்ஷா தொழிலாளர்கள் எல்லாமே வந்து ஹிந்தி பேசுவாங்க, சூப்பராக பேசுவாங்க, ஃப்ரெஞ்சே பேசுவாங்க, அது மாதிரி ரொம்ப அற்புதமாக பேசுவாங்க அவங்க, அந்த கலைப்பொருளாக வாங்குற ஃபாரினர்ஸ் கிட்ட பேசி பேசி பழகலாம். அதனால் இவங்களுக்கு வந்து ஷீ நோ வெரி வெல் அபவுட் ஆல் தி லாங்குவேஜஸ், ஆல் தி பிரச்சனையே அவங்களுக்கு தெரியலன்னு நம்ம சொல்லலை, தெரிஞ்சிருச்சுங்கிற உண்மையை ஒத்துக்கிறேன், அதுதான் அவங்கள வந்து நம்ம வந்து நாகராஜ சோழன்ற மாற்று கருத்தே கிடையாது உண்மை, புரிதுங்களா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்க டமால் என்ன தெரியுமா கேட்டுருவாங்க, அக்ஷராவை நீ ஏன் ஆரம்பத்துல என்கிட்ட வேற மாதிரி பேசி இப்ப எப்படி பேசிக்கிட்டு இருக்க, அதே மாதிரி பேசுற அக்ஷரா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. அவங்க அதை விட தெளிவு. அதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு பண்ணுவாங்க,
நீங்கள் கூட தான் இசையை வந்து ட்விட்டர் தூண்டி விடுற மாதிரி பேசினீங்க அப்படின்னும் போது அவங்க கிட்ட நான் பர்சனலாக எடுத்துக்கேன் நான் சொன்னேன் அது கேமே கேமா பாருங்கன்னு நான் பேசினேன் இவங்க கிட்ட நான் அது மாதிரி வந்து அதை கரெக்டாக சொல்லுவாங்க ஆக்சுவலி ஆமாம் அதாவது இவங்க கேட்பாங்க இப்போ அவங்க வந்து முத்தம் கொடுக்கறது வந்து அவங்க டாஸ்க் கூட முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து டாஸ்க்லேருந்து வெளில வந்துட்டாங்க அப்படின்னு தானே அர்த்தம் இப்போ நீங்கள் கூட தான் வந்து இசையை வந்து அவ்வளோ இது பண்ணீங்க அதை அதை வந்து அவங்க வந்து டாஸ்காக பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப தான் இவங்க சொல்லுவாங்க ஆமாம் நான் வந்து இசையை டாஸ்காக பார்க்காதேன்னு நான் சொன்னேன் இல்லை பர்சனலாக எடுத்துக்காதேன்னு நான் சொன்னேன் அவள் பர்சனலாக எடுத்துக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றவாங்க கமால் அதேதான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாங்க ஆனால் திரும்ப திரும்ப வந்து அவங்க கட்டி பிடிக்கிறாங்க எனக்கு நான் எல்லாத்தையும் நான் கேக்குறேன்ல எல்லாத்தையும் நானும் கேக்குறேன் நானும் அதே கேள்வி கேக்குறேன் எல்லாத்தையும் நான் கேக்குறீங்கல்ல ஏன் பிரியங்கா இப்பதான் என்னை பத்தி சொன்ன டாஸ்க்ல திடீர்னு உடனே வந்து கட்டி பிடிச்சினா என்னால எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் பண்ணாதமா சொல்லிடலாம்ல முடிஞ்சதுல அதான் அவங்களே தான் சொல்லுவாங்க நான் தான் கேக்குறேன் நீ பாக்குறல நான் போய் இன்னைக்காச்சும் கட்டி பிடிச்சி நீ பாத்திருக்கியா அப்படின்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் இந்த சாப்பிடும்போது கூட அந்த பிள்ளை வந்து கட்டி பிடிக்குது நமக்கு எப்படி இருக்கும் முத்தம் கொடுக்குது அப்படின்னா பிரியங்கா டக்குன்னு சாப்பாடுலேயும் திரும்பி சாப்பாடு செய்கிறது என் வேலைங்க நான் செஞ்சு போட்டேன் எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கா வயிறார சாப்பிடுங்க தயவுசெய்து இந்த மாதிரி வந்து கட்டிப்பிடிக்காதீங்க முத்தம் கொடுக்காதீங்க எனக்கு அது விருப்பம் இல்லை சொல்லிவிடுங்களேன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதுதான் பிரச்சனை ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் அந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருந்தது இப்படியான கேள்விகளும் போயிட்டு இருந்தது ரொம்ப நீங்கள் எபிசோடு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு ஆமாம் இல்லை ரொம்ப பெரிய சுவாரஸ்யங்கள் அப்படின்ற மாதிரி இல்லை ஃபர்ஸ்ட்லேயும் பெரிய ஃபீல் பண்ணியிருப்பார் என்ன என்ன செட்டு போட்டு கொடுத்தாலும் இந்த மாதிரியே பண்ண என்ன பண்ணுறது தலைவர்னா வந்து அந்த உருக்கி அதை அந்த வெளிச்சம் தான் அவரே உருக்கி அவரே எரிச்சு அந்த வெளிச்சத்தை கொடுக்குறாரு ஸோ அந்த வெளிச்சம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக பார்த்த மாட்டேதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ கொஞ்சம் பிரைட் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஏற்றணும் ஓரளவு வந்து இதாகவும் நினைக்கிறேன் அந்த ரிமோட்டையும் நம்மகிட்டே கொடுக்கணும் நல்லா ஏற்றி விட்டுருலாம் விட்டுருவான் முடிக்கும் போது ஒரு ஸ்ட்ரெஸ் சாங் பண்ணுற முடிச்சல மேடம் பாடுங்க சார் நான் எல்லா பாட்டையும் இன்னைக்கு நோட் பண்ணி தான் இருக்கு ரெண்டு நாள் நோட் பண்ணுறேன் பாடுங்க தேடினேனோ என் ஜீவனி தென்றலிலே மிதந்து வரும் தேன்மலரே நீ என் நாயகன் காதல் பாடகன் அன்பில் ஓடி இன்பம் கோடி என்றும் காணலாம் காதல் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம் என்றும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம் ஓஹோ அப்படின்னு போகும் மேடம் இல்லை சார் இந்த கஜகஜா ஓஹோ எல்லாத்துக்குமே இருக்கு சார் நீ ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க அவ்வளோதான் எதுவுமே இல்லை குரல் சரியில்லை மேடம் இருந்தாலும் அது வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக என்னையே உருக்கி ஒரு பாடலை வரணும் போது எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வரும்போது என்னையே உருக்கிக்கிட்டு வெளிச்சமா கொடுத்து அந்த பவர்ல பாடணும் சுவாரஸ்யத்தை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க நினைக்கிறேன் அது வந்து 5000 மேல போகவே மாட்டேன் இந்த வியூ தாமரைக்கு ஆதரவு பிரச்சனை 20000 கூட போகும் 50000 கூட போகும் 1 லட்சம் கூட போகும் பட் அந்த உருக்குதல் நம்மளுக்கு வேணா இந்த உருக்குதல் போதும் உருகி பாடி முடிச்சிடறோம் அதான் வேணும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜாக்கி டிவி மட்டும் இல்ல ஜாக்கி விலாக்ஸ் தமிழ் ஜாக்கி சினிமா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யானி ஜோசன் யானி சாரிஸ் கானல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதன் மூலமாக எங்களை தரவு ஆர்டர் கொடுக்கலாம் ஸோ மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்